சங்க வகையில் பெம்மெல் தொழிற்சாலை ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்த தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை கேஜிஎஃப் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஇஎம்எல் தொழிற்சாலையின் ஒப்பந்த தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். 2000 மேற்பட்ட ஒப்பந்த மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் உள்ளனர். அவர்களை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்று தொழிலாளர்கள் அமைப்புகள் போராடி வருகின்றனர். ஆனால் பெம்மெல் நிறுவனம் வெளி மாநிலத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. உள்ளூர் ஆட்களை நியமிக்காமல் வெளி மாநிலத்தவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறது என எதிர்ப்பு தெரிவித்து ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் வாயில் கூட்டம் என்று தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறது. இந்நிலையில் பெம்மெல் நிறுவனம் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் தொழிற்சாலையின் உள்ளேயும் வெளியும் எந்த போராட்டங்களும் நடத்தக்கூடாது என்று தடை விதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு மீதான விசாரணை தங்கவயல் நீதிமன்றத்தில் நடந்தது. அதில் ஒப்பந்த தொழிலாளர்கள் தரப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜோதிபாசு ஆஜராகி வாதாடினார். இந்த விசாரணையின் தீர்ப்பில் தொழிலாளர்கள் காவல்துறையினர் அனுமதி பெற்று அமைதியான முறையில் போராட அனுமதி தந்துள்ளது. இந்த வழக்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜோதிபாசு தொழிலாளர்கள் நலனுக்காக திறம்பட வாதிட்டு தடையை நீக்கியது தொழிலாளர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்.